வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது ரமணி மணி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவுக்கு எதிரான ஆட்டத்தில் 170 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பேட் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 132 ரன்கள் மட்டுமே எடுத்து 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. கொரோனா அச்சம் காரணமாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 28 மாநிலங்களில் 23 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட 8 யூனியன் பிரதேசங்களும் கீழ்நிலை அரசு பணிகளுக்கான நேர்காணலை ரத்து செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 73,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் இதுவரை நடந்துள்ள கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை 8.5 கோடியை கடந்துள்ளது. ராணுவ வீரர்களுக்கு குண்டு துளைக்காத ட்ரக்குகள் வாங்கித்தர இயலாமல் பிரதமருக்கு 8,400 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன விமானம் வாங்கியிருப்பது நியாயமா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். லடாக் மோதலால் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் கடந்த 35 நாட்களில் மட்டும் 10 ஏவுகணைகளை இந்தியா பரிசோதனை செய்துள்ளது. இந்திய கடற்படைக்கு 5 போர்க்கப்பல்களை கட்டித்தருவதில் தாமதம் ஏற்பட்டதால் ரிலையன்ஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. வங்கிக் கடன் தவணைகள் ஒத்திவைப்பு காலத்தை 6 மாதத்திற்கு மேல் நீட்டிப்பது சாத்தியமில்லை என்று ரிசர்வ் வங்கி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும் கொரோனா கால கொள்முதல் குறித்தும் தனி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று முக ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை தரையில் அமர வைத்த விவகாரத்தில் ஊராட்சி செயலாளர் சிந்துஜா வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் விவசாயிகள் பொங்கல் வைத்தும் பெனிக்மிக் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர். தமிழகத்தில் வரும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில்தான் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என்றும் இல்லாவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்றும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி உயர் அதிகாரிகளுடன் வரும் 12ஆம் தேதி முதல்வர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளன் 1 மாதம் பரோல் கிடைத்ததை தொடர்ந்து நேற்று புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நேற்று தகனம் செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் சிங்காநல்லூர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான KC கருணாகரன் நேற்று காலமானார். வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் போராட்டம் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் ட்வீட் செய்த நடிகை கங்கனா ரனாவத் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளின் சொத்து பற்றிய விவரங்களை குறிப்பிடும் சொத்து அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். கேரள தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஸ்வப்னா சுரேஷ் மீது அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் 2 மாதங்களில் போலீஸ் விசாரணை முடிய வேண்டும் என்று மாநிலங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரம் குறித்து துணைவேந்தர் சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக பள்ளி கல்வித்துறை ஆணையர், டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட 6 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குல்காம், புல்வாமா மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீபாவளி பண்டிகை நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 13-14ஆம் தேதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறார்.
திருவண்ணாமலையில் அனுமதியின்றி மலையேறி வழி தெரியாமல் தவித்த நிலையில் 10 பேரில் ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். தொலைக்காட்சி சேனலுக்கான டிஆர்பி ரேட்டிங் புள்ளிகளில் மோசடி செய்ததாக ரிபப்ளிக் டிவி மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவை அடுத்து கூட்டணி கட்சிகளில் ராம்தாஸ் அத்வாலே மட்டுமே மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் டிரம்ப் மற்றும் ஜோ பைடன் இடையே நடைபெற இருந்த இரண்டாவது விவாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் கொரோனா தொற்று பரவுவதால் பல்வேறு இடங்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதை தவிர்க்க நவம்பர் 24 ஆஜராக வேண்டும் என இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவுடனான மோதலை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்காவின் கூட்டு தேவைப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் பரவியிருந்த கொரோனா வைரஸை கண்டறிந்த முதல் நாடு சீனாதான் என்று அந்த நாடு புதிய விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் வடக்கு எல்லையில் 60,000 ராணுவ வீரர்களை சீனா குவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹248 உயர்ந்து ₹39,048 விற்பனை செய்யப்படுகிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் கிங்ஸ் இலெவன் பஞ்சாப் அணி 2 வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் பிரபல வீரர்கள் ரஃபேல் நாடலும் ஜோகோவிச்சும் மோதவுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சோபியா கெனினை வீழ்த்தி இகாஸ் வியாடெக் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.